அனைவருக்கும் வணக்கம். பாம்பு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் மனதுக்குள்ள எழுங்க. அது ஏனா கொடிய விஷத்தன்மை கொண்டதாகவே பாம்புகள் எல்லாவுமே பார்க்கப்படுது. ஆனா உண்மையில ஆன்மீகத்தை பொறுத்தவரை பாம்பு அப்படிங்கிற உயிரினம் எல்லா கோவில்கள்லையுமே சிலைகளாக வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ரொம்பவே முக்கியமான கடவுளாகவும் போற்றப்பட்டு வருதுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் பாம்பு ரிலேட்டடான ஒரு உண்மையான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். அதாவது கேரள மாநிலத்துல மன்னார் சாலம் நாகராஜ கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பாம்பின் விஷத்தாலதான் கேரள மாநிலமுமே உருவானதாகவும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதும் தெரியல. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஹரிப்பாடு அப்படிங்கிற இடத்துல மன்னார் சாலம் நாகராஜா கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்பவே விசித்திரமானதாகவே சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த கோவில் உருவாக காரணம் கேரள மாநிலம் உருவாக காரணமோடு சம்பந்தப்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நாகராஜாவுடைய விஷத்தாலதான் கேரள மாநிலம் உருவானதாகவும் பல செவிவழி கதைகள் சொல்லப்பட்டு வருதுங்க. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஹரிப்பாறு அப்படிங்கிற இடத்துலதான் இந்த நாகராஜா கோவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சிறப்பு மிக்க திருத்தலமாகவும் இந்த கோவில் சொல்லப்படுதுங்க. திருமாலுடைய அவதாரங்கள்ல ஒன்னா சொல்லப்படுற இந்த பரசுராம அவதாரம் இந்த கேரள நாகராஜா கோவிலுடைய ரொம்பவே தொடர்புடையதாகவும் சொல்லப்படுதுங்க. பரசுராமர் தன்னுடைய தந்தைய கொன்ன சத்திரியர்களுடைய வம்சங்களை அழித்தொழித்தார் அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால ஏற்பட்ட பாவங்களை இருந்து விமோசனம் பெற பரசுராமர் தெய்வீக அம்சம் கொண்ட மகரிஷிகளை பார்த்திருக்காரு. அப்ப அந்த மகரிஷிகள் பரசுராமர் கிட்ட ஒரு சொந்தமான நிலத்தை பிராமணர்களுக்கு தானம் செஞ்சா பண்ண பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பரசுராமர் பூமியை பெற வருண பகவான வழிபட்டிருக்காரு. பரம்பொருளான சிவன் அருளிய மழு அப்படிங்கிற ஆயுதத்தை சமுத்திரத்துல இருந்து வீசியிருக்காரு. அதாவது பரசுராமர் தன்னுடைய கோடாரிய சமுத்திரத்துல வீசியிருக்காரு. அந்த கோடாரி சென்று விழுந்த இடம் வர கடல் விலகியதாம். அந்த மாதிரி கிடைத்த பூமிய அந்தணர்களுக்கு பரசுராமர் தானம் கொடுத்ததா சொல்லப்படுதுங்க. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேரளம் அப்படின்னும் புராண கதைகள்ல தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பரசுராமர் தானமா கொடுத்த பூமியானது உப்பு சுவை கொண்டதாகவே இருந்திருக்காம். இந்த உப்பு சுவை காரணமா வாழ முடியாம மரஞ்செடிகள் கூட அந்த நிலத்துல முளைக்க முடியாம இருந்ததால அந்த இடத்துல மனிதர்கள் வாழ இயலாது அப்படின்னு கருதி மக்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப போயிருக்காங்க. இதனை பார்த்து பரசுராமர் வேதனடைந்தாராம். அவர் திருமாலை நினைத்து தவம் புரிந்தாரு. திருமால் அவருக்கு நேரிலேயே காட்சி கொடுத்தாராம். நாகராஜாவுடைய அருள் ஒளி எங்கும் பரவினால் மட்டும் எண்ணியது நடக்கும் அப்படின்னும் அதற்கு ஒரே ஒரு வழி நாகராஜரை மனதிருப்தி அடைய செய்து அவரது அருளை பெற வேண்டும் அப்படின்னும் சொல்லி மறைந்தாரு. கேரளம் இயற்கை அழகு நிறைந்த நாடாகவும் மரஞ்செடி கொடிகள் நிறைந்ததாகவும் அனைத்து சம்பத்துக்களும் நிறைந்த இடமாகவும் மாறிய பின்னரே அங்கு இருந்து விலகுவது அப்படின்னு பரசுராமரும் தீர்மானித்தாரு. அதற்கு நாகராஜாவை திருப்திப்படுத்த ஏகாந்தமான ஒரு வனாந்திர பகுதியை தேடி தன்னோட சீடர்களோட பரசுராமர் புறப்பட்டிருக்காரு. கேரளத்தின் தென் பகுதியில கடலோரத்தின் பக்கத்துல தகுந்த ஒரு இடத்தையும் கண்டுபிடித்தாரு. தன்னுடைய நீண்டகால திட்டத்திற்கு அனுகூலமான இடமே அங்கு தவம் புரிய தீர்த்த சாலை ஒன்ற அமைச்சாரு. திருமாலின் அவதாரமான பரசுராமர் கடுமையா தவம் புரிந்ததா சொல்லப்படுதுங்க. இந்த தவம் காரணமா பரசுராமருக்கு அபூர்வமான ஒரு தரிசனமும் கிடைச்சது. நாகராஜாவின் பாத கமலங்கள்ல தலை குனிந்து வழிபட்டாரு. மனம் நெகிழ்ந்து நாகராஜாவை துதித்து நின்றிருக்காரு. பின் கரம் குவித்து மெய்சிலிருக்க வேண்டுதலையும் அறிவித்தாரு. பிற்காலத்துல தீர்த்த சாலை மன்னார் சாலை என்ற பெயர் மாற்றம் அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. நாகராஜா பரசுராமருடைய வேண்டுதலையும் ஏற்றுக்கொண்டாராம். தனக்கு தினம் தினம் பூஜை செய்வதன் மூலம் திருமாலின் அருள் சுரந்து இந்த பகுதியில தெய்வீகத்தன்மை நிறையும்
மனிதர்களின் சொர்க்கபுரியாக இந்த பகுதி மாறும் அப்படினும் நாகராஜா அருளியிருக்காரு. அதுபடி தன்னுடைய சீடர்கள்ல முக்கியமானவரான விப்ரனை அப்படிங்கிறவரை நாக பூஜை செய்யும் அதிகாரியாக பரசுராமர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவருடைய வம்சத்துல பிறப்பவர்களுக்கு நாக பூஜையின் அனைத்து அதிகாரங்களையும் கொடுத்தாராம். இதையடுத்து கேரளம் வனப்புமிக்க சோலையாக இயற்கை எழிலுடன் காட்சி தர தொடங்கியிருக்கு. இதனால இந்த பகுதி மந்தராசோலை அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. இதுவே மருவி மன்னார் சாலை அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. தலைமுறைகள் பல கடந்தது. நாகராஜாவுடைய வாழ்விடத்தை சுற்றியுள்ள வனப்பகுதியில எதிர்பாராத விதமா அக்னியின் கோர தாண்டவமும் ஏற்பட்டிருக்கு. அந்த பயங்கர காட்டுத்தீயுடைய கொடுமையால அந்த வனத்துல இருந்த நாகங்கள் எல்லாமே வேதனையடைந்தது. இதனால நாகராஜாவை அந்த பாம்புகள் எல்லாம் சரணடைந்தன. நாகங்களை மண்மூடி பாதுகாத்து நாகங்களுக்கு அபயம் கிடைத்த புண்ணிய பூமியாகவும் இந்த கேரளம் உருவானதாகவே சொல்லப்படுதுங்க. மன்னார் சாலை நாகராஜா கோவில்ல முக்கிய வழிபாடா உருளி கவிழ்த்தல் அப்படிங்கிற வழிபாடு சொல்லப்பட்டு வருது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த கோவிலுக்கு வந்து நாகராஜாவையும் சர்பயக்சி அம்மாவையும் மனமுருக பிரார்த்தனை செஞ்சு நடத்தும் வழிபாடு ரொம்பவே சிறந்ததா சொல்லப்படுதுங்க. இதற்காக பல நாடுகள்ல இருந்து ஜாதி மத பேதம் இல்லாம திரளான பக்தர்கள் எல்லா நாட்கள்லயுமே கோவிலுக்கு வந்து பூஜை வழிபாடுகள்ல பங்கேற்பது சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்பட்டு வருதுங்க. பண்டைய காலத்துல ஐப்பசி மாத ஆயுள்ய தினத்துக்கு முக்கியத்துவமோ இல்ல சிறப்போ கிடையாது. மற்ற நாகராஜா கோவில் போலவே மன்னார் சாலையிலையும் புரட்டாசி மாதம் ஆயுள்யம் தான் பக்தி பரவசத்துடன் கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. இந்த வழிபாட்ட திருவிதாங்கூர் மன்னர்கள் ஒரு விரதமாகவே கடைபிடிச்சு வந்திருக்காங்க. ஒரு முறை வழக்கம் போல கோவிலுக்கு வர மன்னரால இயலாம போயிருக்கு. அடுத்த துலாம் மாதம் ஆயுள்யம் நாள்ல வருகை தந்து வழிபாடு நடத்த தீர்மானித்தாராம். அந்த ஆயுள்யத்திற்கான அனைத்து செலவுகளையும் அரண்மனை சார்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. அதன் பின்னாடி கோவில் சொத்துக்களுக்கு வரி சலுகை வழங்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து ஐப்பசி மாத ஆயுள்யம் மாபெரும் விழாவாகவே ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கு. இதனால மன்னரும் குடும்பத்தினரும் பங்கேற்கும் அந்தஸ்து கொண்ட விழாவாக ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய ஆயுள்யம் ரொம்பவே பிரபலமாகி சிறப்பு பெற்றதுங்க. இது தவிர புரட்டாசி மற்றும் மாசி மாதங்கள்லையும் இந்த கோவில்ல ஆயுள்யம் விழா கோலாகலமாக நடைபெறுகிறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாகதோஷ வழிபாட்டுக்கு சிறப்பு பெற்ற ஸ்தலமாகவும் இந்த கோவில் சொல்லப்படுதுங்க. நாகதோஷத்தால அற்ப ஆயுளும் வம்சநாசம் தீராத வியாதி தரித்திரம் மனநிலை பாதிப்பு துஷ்டசக்திகளின் தொல்லை போன்றவையெல்லாம் ஏற்படலாம். இதனை தீர்க்க நாகதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதை தவிர செல்வ செழிப்புக்கு தெய்வீகத்தன்மை நிறைந்த பொருட்களுடன் கும்பம் வைத்து வழிபடுறதும் அவசியம். அதே மாதிரி கல்வி மற்றும் சுபீசமான வாழ்க்கைக்கு பட்டு சாத்தியும் தானியம் திவ்ய ஆபரணங்கள் பூட்டியும் வழிபாடும் செய்யலாங்க. சிவ ஆலயங்களில் கொண்டாடப்படக்கூடிய ரொம்பவே முக்கியமான விழா அப்படின்னு சொல்லணும்னா அது சிவராத்திரி விழாவை தான் சொல்லணும். இந்த மன்னார் சாலை நாகராஜா கோவில்லையும் அந்த புண்ணிய தினத்தை முக்கிய விழாவாக கொண்டாடுறாங்க. நாகராஜா பிரதிஷ்டை சிவாகம் விதிப்படி இந்த கோவில்ல கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. பூஜைகள்லையும் அதன்படி சிறப்பா பல்வேறு நிகழ்ச்சியுடன் நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாம ஆயுள்யம் தின நட்சத்திர நாள்ல காலையில 5 மணியில இருந்து பகல் 12 மணி வரையும் மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக இந்த கோவில் திறந்தே வைக்கப்பட்டிருக்குமாமாம். விஷத்தன்மை நீங்க மஞ்சளும் ஆரோக்கிய வாழ்வு பெற நல்ல மிளகு கடுகு சிறுபயிறு சர்பதோஷ பரிகாரத்துக்கு தங்கத்தில் செய்யப்பட்ட புற்று நாகத்தின் முட்டை மரம் பூமி போன்ற வடிவங்கள் நீண்ட ஆயுள் பெற நெய் நினைத்த காரியம் கைகூடுவதற்கு பால் கதளிப்பழம் நிலவரை பாயாசம் குழந்தை பாக்கியம் பெற மஞ்சள் பொடி விவசாயம் செழிக்க பயிர் செய்யும் தானியங்கள்ல முதன்மையானது என்று தனித்தனியா இந்த கோவில்ல நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடும் செஞ்சுட்டு வராங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மன்னார் சாலை நாகராஜா கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய இந்த கேரள மாநிலம் உருவாக காரணமா இருந்தது இந்த மன்னார் சாலையில இருக்கக்கூடிய நாகராஜா கோவில் அப்படின்னு சொல்றாங்க.
இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல ஆனா செவிவழி கதையா இது இன்றளவுமே நம்பப்பட்டு வருதுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பார்த்திருப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படினா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே